வெல்கம் டு சில்க் புஷ் சேனல். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நல்லா முறுக வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா செவந்தோன்னு சீரகமும் வெந்தயமும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், அஞ்சாறு குட்டி வெங்காயம், நல்ல பழுத்த தக்காளி பெருசாக ஒன்று, பச்சை மிளகாய் ஒன்று ஒன்று கீறிக்கோங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும் நமக்கு. அடுத்ததாக மஞ்சள்தூள், இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்படி பண்ணும்போது சீக்கிரமாக நமக்கு நார்மலாக எடுக்கிற டைமை விட சீக்கிரமாக வதங்கிடும் நமக்கு. இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குழம்புக்கு எவ்வளோ மிளகாத்தூள் ஆட் பண்ணுவீங்களோ அதை இப்போவே நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இல்லை தனியாக ஒரு குழம்பு தூள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வச்சுருக்கிறேன், அதையும் நான் வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்து ஆட் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போது இது நல்லா வதங்குறதுக்கு நீங்கள் வந்து உப்பு போட்டிருக்கீங்க, ஸோ இதை அப்படியே நீங்கள் மூடி வச்சுட்டீங்கன்னா நல்லா வதங்கும். 2 நிமிஷம் ஆன பிறகு இப்படி தான் நல்லா வதங்கியிருக்கும் மூடி வச்சதுனால. இப்போ நம்ம அந்த குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, இந்த மாதிரி கோலா உருண்டை குழம்புக்கெல்லாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பவுடர் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ருசியை கூற்ற தூள் உங்களுக்கு எப்படி செய்யணுன்னு தெரியணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் எங்கள் வீட்டுக்கு செய்யும் போது அப்படியே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சுல. இந்த மாதிரி குழம்புக்கு நம்ம எவ்வளோ கொதிக்க வைக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு வந்து இருக்கும். நம்ம நல்லெண்ணெய் வச்சுருக்கிறதுனால நம்ம மறுநாள் கூட இட்லி தோசை அதுக்கெல்லாம் வச்சு கஞ்சி அதுக்கெல்லாம் சாப்பிட்டா பயங்கரமாக இருக்கும். திருப்பியும் மூடி வச்சிடலாம். நான் வந்து வறுத்து அரைச்ச சீரகமும் மல்லியும், மல்லியில் 1/4 பங்கு சீரகமும் வறுத்து அரைப்பேன். கூடவே 1/4 பங்கில் பாதி அளவு மிளகும் போட்டு நான் எப்போவுமே என்னோடய மல்லித்தூள் ஆட் பண்ணுவேன். இப்போ குழம்பு தூள் போட்டோங்கிறதுனால ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம், திக்காக இருக்கும். அதுக்காக இவ்வளோ தான் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் 2 நிமிஷம் ஆச்சு, நல்லா வதக்குங்க. நல்லா பச்சை வடை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியையும் புளியையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ மசாலா எடுத்ததுனால அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை கொஞ்சமாக கூட வச்சுக்கோங்க. இப்போது நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா செய்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கோலா உருண்டை ஆட் பண்ணிக்கலாம். அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து கோலா உருண்டை செஞ்சுட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சீல கோலா உருண்டை அரைச்சி எடுத்தது, அதை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். நல்லா திக்காக வரும், வாசமாக இருக்கும். இந்த கோலா உருண்டை வந்து இந்த மாதிரி லைட்டாக ஜஸ்ட்டு ஷேப் உடையாமல் இருக்கிறதுக்காண்டி நீங்கள் வறுத்துட்டு அதை குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்பலாம் வறுக்கணும் வேகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு லைட்டாக நீங்கள் வறுத்து எடுத்துகிட்டு போட்டுருங்க. கரெக்டாக வந்து நீங்கள் 1 நிமிஷம் 60 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து இதை குழம்பு உருண்டையை எடுத்துடுவீங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட் வந்து நல்லா கொதிக்கிறதுல எண்ணெயில் இருந்தால் போதும். இந்த மாதிரி வறுத்து போட்டிங்கன்னா உடையவும் உடையாது, டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு இருக்கும் கோலா உருண்டையும் அந்த குழம்பும்.
இப்போ வந்து நம்ம இந்த கோலா உருண்டையை வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. குழம்பு வந்து நான் இன்னும் ஆஃப் பண்ணவே இல்லை. 20 மினிட்ஸாக இது வந்து அடுப்பில் தான் சிம்மில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ கோலா உருண்டை வேணுமோ அதுக்கு வந்து குழம்புக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை நீங்கள் வறுத்து போட்டுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். நல்லா குழம்புல டிப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து இந்த கோலா உருண்டை எல்லாமே பத்திரமாக கிண்டுங்க. இது எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் குழம்புல கொதிக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணாதீங்க, 5 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை மூடி மல்லித்தில் போட்டு இறக்கிட்டால் கோலா உருண்டை குழம்பு ரெடி. நம்மளோட கோலா உருண்டை குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து சர்வ் பண்ணி சாப்பிடலாம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸில் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஒரு புது வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். சலாம் அலைக்கும்.